ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் எடையை நல்ல மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிங்கை நீங்க ரெடி பண்ணி நீங்க இந்த வெயிட் லாஸ்க்கான இதை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க இந்த வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்கை வந்து ஃபாலோ பண்றப்ப உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ்க்கான இந்த ட்ரிங்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து ரொம்பவே கரைச்சி கொடுக்கும். அதுவும் ரெண்டே பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ரெமெடி வந்து பார்க்க போறோம். அது என்ன பொருள், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல பயன்படுத்திட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது இங்க பாருங்க, சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் சீரகம் வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான பொருள் அப்படின்னு. இந்த சீரகத்தை நீங்க நைட்டு தண்ணியில ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து காலையில குடிச்சிட்டு வாங்க, நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த சீரகத்தை தான் இதுல மெயின் ஹைலைட்டா நம்ம வச்சு அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு சீரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி கொடுக்கும். கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் நல்லா கரைச்சி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம சீரகத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா சீரகத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க என்ன ஆட் பண்ண போறோம்னா, ரெண்டு பொருள் சொல்லிருந்தே, மூணு பொருள் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காரத்தன்மை உள்ள ஒரு பொருள். நீங்க உங்களுக்கு இஞ்சி வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி இதுல இஞ்சி ஆட் பண்றதுனால எனக்கு மூணு பொருட்கள் இருக்கும். நீங்க இஞ்சி வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெறும் ரெண்டே பொருட்களை பயன்படுத்தி அந்த உடல் எடையை குறைக்கலாம். இஞ்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கவும் சரி, நார்மல் நம்ம எடுத்துறதுக்கும் சரி, உடம்புல வந்து கொழுப்புகள் வந்து தங்காம இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில பாத்தீங்கன்னா இஞ்சியவும் நான் வந்து ஒரு ஹைலைட்டான பொருளா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கறது கூட சொல்லலாம். இப்ப என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இஞ்சி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி விட்டு எடுத்து அதோட தோலெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நீக்கி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா முக்காவாசி தோலை எடுத்துட்டேன், வந்து தோலை வந்து கட் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இப்ப இதே குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இஞ்சியவும் நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சு இப்ப இதையும் நம்ம ஒரு இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இஞ்சியவும் நம்ம நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு பேனல்ல நான் வந்து தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த பொருட்கள் எந்த அளவு சேர்க்கணும், லாஸ்ட் ஒரு பொருள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல பேனல்ல நான் எடுத்து வச்சுட்டேன். தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை நல்லா ஃபர்ஸ்ட் கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி, அதை வந்து நாலு பீஸையும் தாராளமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சியோட எசன்ஸ் முன்னா நீங்க தட்டி அந்த உலக்க எல்லாத்தையும் ஏதாவது கல் வச்சு தட்டி கூட நீங்க சேர்க்கணாலும் தாராளமா சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சியோட எசன்ஸ் நல்லா உள்ள இறங்கி நம்ம கொதிக்கட்டும். நல்லா இஞ்சியோட எசன்ஸ் உள்ள இறங்கிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம், நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சீரகத்தை எடுத்து அதையும் நல்லா உள்ள ஆட் பண்ணுங்க. நல்லா சீரகத்தோட எசன்ஸும் உள்ள இறங்கி நம்ம கொதிக்கட்டும்.
பாருங்க, சீரகத்தை சேர்த்தோடனே அதோட எசன்ஸ் வந்து இறங்கி மஞ்சள் கலர்ல அப்படியே நமக்கு அந்த ட்ரிங்க் வந்து ஆகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஆனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்ல எசன்ஸ் இறங்கிடும். இப்போ நீங்கள் நைட்டில் சீரகத்தை தண்ணியில் ஊற போட்டீங்க அப்படின்னா அதோட அந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். அதே அளவுக்கு இந்த மணிக்கு தண்ணியில் நீங்கள் கொதிக்க விட்டு குடிக்கிறப்போவும் நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இறங்கும். எந்த அளவுக்கு சீரகத்தை நீங்கள் கொதிக்க விடுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு கிளாஸ் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அரை கிளாஸ்க்கு அது வந்து வத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவம் அப்படின்னே சொல்லலாம். நல்லா இன்னும் சீரகத்தோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கட்டும். நல்லா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிடுச்சு, நல்லா தண்ணியும் வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை நான் கீழே இறக்கி வச்சுட்டு வந்து காட்டுறேன். நல்லா சூடான பக்குவத்தில் இந்த ட்ரிங்க்கை குடிக்கணும். உடனே நம்ம லாஸ்ட்டு சேர்க்கக்கூடிய அந்த பொருட்களையும் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சாச்சு. நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் சீரக தண்ணி வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு எடுக்க போகிறோம். நல்லா நம்ம சீரகத்தை நல்லா நியாயமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சீரக தண்ணியும் அந்த இஞ்சி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க லெமன் தான் ஆட் பண்ண போகிறோம். லெமனை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவை நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 லெமனை வந்து ஆட் பண்ணி நம்ம இந்த ட்ரிங்கை குடிக்கிறப்ப இந்த வெதர் இருந்தால் எடுத்துருங்க. இப்போ லெமனையும் நல்லா நல்லா சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லெமன் சேர்த்தோன்னே அதோட கலர் பாருங்களேன் ரொம்ப லைட் எல்லோயிஷ் கலரில் மாறுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் தான் குடிக்கணும் கிடையாது. உங்களுக்கு எந்த டயத்தில் நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க முடியுமோ அந்த டயத்தில் சீரகத்தையும் இஞ்சியும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு நீங்கள் இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும். ஒரு 1 மாதமாவது நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.